இரண்டரை வருட போராட்டங்கள் கஜினி முகமதை விட அதிக படையெடுத்தவன் நான் தான் தமிழ் திரையுலகில். காரணம், சில கண்டென்ட்டை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை இருக்கிறது. நான் வந்து என் வீட்டிலும் சரி வெளியும் சரி ஒரு 80% உண்மையாக இருப்பேன். நான் ஆக்சுவலாக போய் இந்த பித்தலாட்டம் ஃப்ராடெல்லாம் பண்ண மாட்டேன். ஆனால் எல்லாரும் சொல்கிறது நிறையா பொய் சொல்கிறேன், நிறையா ஃப்ராடு பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லிடுவாங்க. ஆனால் காலங்கள் வந்து சினிமாவில் வந்து மீண்டு வர்றது மிகப்பெரிய கடினமான ஒரு விஷயங்கள். ஏன்னா ஒரு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். இதை ஒரு செகண்டில் ஒரு மேட்ரு படமாக இருந்தால் இன்றைக்கி ஸ்டார் ஆஃப் தி ஹீரோ மெசேஜ் படம் எடுக்கிறதா இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேங்க. இந்த படம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாமல் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண உடனே 24 hours வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் நம்பர் 1 வந்துச்சு. 37 லட்சம் பேர் 24 மணி நேரத்தில் பார்த்தாங்கங்க, எல்லாரும் தெரிஞ்சது. அன்றைக்கி வந்த பெரிய பெரிய ஹீரோக்கள் படமே அவ்வளோ சீக்கிரம் ரீச் ஆகாது. எந்த ஒரு நான் பப்ளிசிட்டி பண்ணலை, ரேடியோ விளம்பரமோ போஸ்டர்ஸோ பேப்பர் ஆடோ எதுவுமே கொடுக்கல. மீடியா நீங்கள் கொடுத்த பப்ளிசிட்டி தான் அன்றைக்கி நைட்டோட நைட்டாக மறுநாள் நிகழ்வு ட்ரெண்டிங்கில் வந்துச்சு. அன்றைக்கி போகப்பட்ட இந்த படத்தினுடைய விலை வந்து 5 மடங்கு வியாபாரமானது. ஆனால் அந்த பெண்ணுடைய தந்தை வந்து அந்த பெண்ணை ஏதோ நான் கலங்கப்படுத்தியது போல், அந்த பொண்ணை நான் தான் வெட்டியது போல் எண்ணி சந்தான கோபாலகிருஷ்ணன் சார் ஐஜி ஆஃபீஸ் என் மேல் கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னை கைது செய்ய வேண்டும் என்று கூறினார். பத்திரிகைகள் அனைவருக்கும் நான் சில நிமிடங்கள் எடுத்துக்கிறேங்க. இது என்னுடைய படத்துக்காக இல்லை, பின்னாடி எந்த டைரக்டரும் மாட்டக்கூடாதுன்றதில் ஸ்னேகன் சார் கொஞ்சம் 2 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் எடுத்துக்கிறேன். நான் ஒரு 5 மினிட்ஸ் பேசிக்கிறேன் சார். அதாவது வந்து ஒரு நல்ல படம் வரணுன்றது எனக்கு ஆசை ரொம்ப சின்ன. எல்லாமே உளவுத்துறை பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் இருக்கும், ஜனனம் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் இருக்கும், கலவரம் படம் பார்த்தீங்கன்னா ஒரு தருமபுரி பஸ் எரிப்பு சம்பவம் இருக்கும், வஜ்ரம் படத்தில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டை வந்து கை வைக்காதீங்க, அதை ப்ராப்பர்ட்டி ஆக்காதீங்கன்னு நினச்சேன். இந்த படத்தை எடுத்தது காரணமே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு செத்து கிடக்குது, அதை 3 மணி நேரம் ஒருத்தர் போகிறவங்க வரவங்கிற கண்டுக்கல, அது ரத்த வெள்ளத்தில் இருந்தது அந்த பொண்ணு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இந்த சைடில் சொல்கிறாப்புல, இந்த நுங்கம்பக்கம் போலீஸ் சொல்கிறாங்க, இந்த சூளைமாடு போலீஸ் எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்றாங்க, ரயில்வே போலீஸ் வந்து அது எங்கள் டிவிஷனா இல்லை ஸ்டேட் போலீஸாக சொல்கிறாங்க. இது எல்லாம் நடந்தது 3 மணி நேரம். 3 மணி நேரம் வரைக்கும் அந்த பெண் சடலத்துக்கிட்ட யாரும் போகல, எல்லாரும் செல்ஃபோனில் ஃபோட்டோவை மட்டும் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, வாட்ஸ்அப்பில் போயிட்டுருக்கு, ஃபேஸ்புக்கில் போயிட்டுருக்கு, ட்ரெண்டிங்கில் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் லைக் தேடிட்டு இருந்தாங்க. இது ரொம்ப பாதிச்சுது. அப்போ தான் என்னுடைய நண்பர் ரவி வந்து ஆர்பி ரவி சிலினூர் சந்திப்பு தற்காப்பு படத்தினுடைய இயக்குனர் அவரை அழைத்து இந்த படம் பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குது இந்த பொண்ணுடைய நிலைமை, நாளைக்கு இன்னொருத்தர் யாருக்கும் வரக்கூடாது, இதை படமாக்கலாமான்னொடனே அவர் கண்டிப்பாக பண்ணலாம் சார் சொல்லிட்டு இந்த படத்தை கதையை எழுதினார். கதையை வந்து ஏசி ரூமில் உட்காந்து எழுதலை சார், சூளை மேடில் போயிட்டு தெரு தெருவாக ஒவ்வொரு தெருவிலையும் போயிட்டு அந்த பொண்ணு எங்கே பிறந்தது வளர்ந்தது அந்த குடும்பம் என்ன எல்லா பின்னணியிலையும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட எடுக்கல சார். இந்த படம் ஏன் 2.5 வருஷம் யோசிச்சு பாருங்களேன், ஒரு படத்தை 2.5 வருஷம் இப்போ சொன்னார் நம்ம ஸ்னேகன் சார், 2.5 வருஷமாக மாறி 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 எதுக்கு பண்ணுறாங்கன்னா இதில் இல்லை பூதகமான உண்மை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய உண்மை சார். ஒரு கவர்மெண்ட்லேருந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து சைபர் கிரைம்லேருந்து அத்தனை பிரச்சனைகள் அத்தனை விஷயங்கள் உள்ளே இருக்குது சார் இந்த படத்துக்குள்ளே. ஏன்னா சைபர் கிரைம் பயந்துடக்கூடாது, நாங்கள் நம்ம டிபார்ட்மெண்ட் பற்றி எதாவது வந்துருமான், போலீஸ் டிபார்ட்மெண்ட் நம்மள்கிட்ட பற்றி வந்துடக்கூடாது அப்படின்றது, சமூக ஆர்வலர்கள் நம்மளுடைய கம்யூனிட்டி ப்ராப்ளம் எதாவது வந்துடக்கூடாதுன்னு இப்படி இந்த படத்தை வெளியே வர அளவுக்கு பிளாக் பண்ணாங்க சார். அந்த அப்பா கொடுத்த கேஸுக்கு அப்புறம் கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு கோர்ட்டில் ஃபைல் பண்ணாங்க. கோர்ட்டில் கமிஷனர் ஆஃபீஸுக்கு ஃபைல் பண்ண தெரியல, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என் மேலே கேஸ் போட தெரியல சார், பகிரங்கமாக சொல்கிறேன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என் மேல் கேஸ் போட தெரியல. சென்சார் போர்டை போய் அப்ரோச் பண்ணுறாங்க, சென்சார் போர்டில் இருக்கிறது என்னுடைய சீனியர் பக்கீரி சாமி அனைத்தும் ஒப்படைக்கிறேன் உங்களுக்கு சொல்கிற கேட்டுங்க. பக்கீரி சாமியிட்ட போய் கேட்குறாங்க இந்த படம் வந்திருக்கு, டைரக்டரை நாங்கள் எப்படியே அரெஸ்ட் பண்ணணும் என்ன பண்ணலாம்னு கேட்குறாங்க சார். அப்போ சொல்கிறார் இந்தியன் சினிமாட்டோகிராஃபி ஆக்ட் அதுபடி ஒரு படம் வெளியிட்டால் அதனுடைய காட்சிகளை யாராவது ஆட்சேபனை செய்தால் நீங்கள் கைது செய்யலாம் என்பது சினிமாட்டோகிராஃபி ஆக்டில் இருக்கிற ஒரு இதை சொல்கிறார். அதை பயன்படுத்தி சைபர் கிரைம் என்மேல் வழக்கு பதிவு பண்ணுறாங்க. அதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுடைய அப்பா வழக்கு பதிவு பண்ணுறாங்க. கோர்ட் உடனே என்னை விசாரணைக்கு அழைக்கிறாங்க, விசாரணைக்கு அழைத்து சில நாட்களுக்கு அப்புறம் தான் கண்டு இது பண்ணுவாங்க. ஆனால் விசாரணைக்கு அழைத்த அன்னைக்கே என்னை அரெஸ்ட் பண்ணோன்றாங்க. இதை வந்து எனக்கு தெரியாது, நான் என் குடும்பத்துடன் படம் பார்த்துட்டுருக்கிறேன், எனக்கு வந்து இந்தியா டுடே ஒரு மிகப்பெரிய ரிப்போர்ட்டர் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு சார் உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆர்டர் வந்திருக்கு சார், இன்னும் 2 மினிட்ஸில் ஃப்ளாஷ் ஆகும்னு சொல்கிறாரு. பார்த்தா எல்லா டிவிலையும் ஃப்ளாஷ் ஆகுது, ரமேஷ் செல்வன் கைது செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டிவிலையும் ஃப்ளாஷ் ஆகுதுங்க. அப்போ என் குடும்பத்தை விட்டுட்டு இந்த ஜெய்சன் ஜெயின் இருக்கார் இல்லையா இவருடைய உதவியோடு தான் நான் பெங்களூருக்கு போய் ஒளிஞ்சேன். பெங்களூரில் போய் 5 நாள் ஒளிஞ்சு கண்டிஷன் பெயில் வாங்கிட்டு சென்னைக்கு வந்தேங்க. சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கோர்ட்டுக்கு போய் ஆர்குமெண்ட் எடுத்து சொன்னேன். இது மாதிரி அதுக்கு காரணம் வந்து என்னுடைய வழக்கறிஞர் வாஞ்சிநாதன், அவர் மிகப்பெரிய வழக்கறிஞர்,
அவர் வந்துட்டு ஆர்கியூ பண்ணாரு. அப்போ கண்டிஷன் பெயில் கொடுத்தாங்க எனக்கு. கண்டிஷன் பெயில் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் கோர்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணேன், சைபர் கிரைம்ல பார்த்தீங்கன்னா என்னை வந்து ஒரு 10 கொலை பண்ணவன் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ அது மாதிரி ட்ரீட் பண்ணாங்க சார். நான் வந்து 7 படம் பண்ணிக்கிறேன், இதில் பார்த்தீங்கன்னா ஜனநம் படத்துக்கு 7 அவார்டு வாங்கியிருக்கிறேன் சார், ஸ்டேட் அவார்டு, அம்மா கையால் ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்கிறேங்க. அப்படி இருந்தும் என்னை வந்து ஒரு அக்கிஸோட கேவலமாக ட்ரீட் பண்ணாங்க. 4 மணிக்கு போனது 7 மணிக்கு கூப்பிட்றாங்க, நீங்கள் தான் ரமேஷ் சொல்லணும்னு. அப்போது நான் எமோசாய் கோவப்பட்டு கத்த ஆரம்பித்தேன். அப்போ எங்கூட வந்து ஸ்டோரி ரைட்டர். அதுக்கப்புறம் விசாரணை பண்ணாங்க. விசாரணை பண்ணுவது ஒன்று, அங்கே எழுதுறது ஒன்று சார். நான் பணத்து ஆசைக்காக இந்த படத்தை எடுத்தேன், என்னுடைய குடும்ப வறுமைக்காக எடுத்தேன், என்னுடைய சகோதரி பேர், சகோதரன் பேர், எனக்கு அம்மா பாட்டன் முப்பாட்டன் அத்தனை பேரும் எழுதினார்கள் சார் சைபர் கிரைமில். தூக்கி போட்ட பேப்பரை நான் சொல்வது மட்டும் எழுதுதான் எழுதுங்க, இல்லை தூக்கி போட்டு போங்கன்ற பட்டில் திருப்பி ஸ்டேட்மெண்ட்டை மாற்றினாங்க சைபர் கிரைமில். அதுக்கப்புறம் என்னுடைய ஆஃபீஸ் பாயில் இருந்து மேனேஜர், அசிஸ்டன்ட் டைரக்டர், ப்ரொடக்ஷன் அசோசியேட் டைரக்டர், கோ டைரக்டர் இப்படின்னு சொல்லிட்டு 24 பேரிடம் விசாரணை செய்தார்கள் சார். தமிழ் சினிமா இல்லை, எங்கிட்ட வசதி இல்லை சார், இந்திய சினிமாலே இது மாதிரி விசாரணை பண்ணதே இல்லை, எதுக்குன்னு தெரியல. அப்புறம் ஷூட் பண்ணதெல்லாம் பார்த்தாங்க, கிளைமேக்ஸ் நீங்கள் எப்படி ஜட்ஜ் பண்ணுவீங்க, அந்த பையன் எப்படி ஜெயிலில் சாவான் நீங்கள் எப்படி முடிவு பண்ணுவீங்க, அதை தூக்குங்கன்னாங்க. அந்த பையன் கழுத்தப்பது எப்படி அது தூக்குங்கன்னாங்க. அந்த பொண்ணு எப்படி லவ் அப்பர் வச்சுருந்தாங்க அது தூக்குங்கன்னாங்க. ஒட்டு மொத்தமாக எனக்கு ப்ரெஷர் மேல் ப்ரெஷர் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். கண்டிஷன் பெயில் கேன்சல் ஆகிப்போச்சு. நான் கரெக்டாக 6 மணிக்கு கேன்சல் ஆகுது கண்டிஷன் பெயில். என்னுடைய வாஞ்சிநாதன் அட்வொகேட் சொன்னார், இன்றைக்கி நைட் திருப்பி அரெஸ்ட் பண்ணுவாங்க சார். என்ன சார் சொல்கிறீங்கன்னு. அப்பவும் இதே ஜெய்சந்திரன் தான் உதவி செய்தார். நான் உடனடியாக ஏர்போர்ட்டுக்கு சென்றேன். ஏர்போர்ட்டுக்கு போகும்போது நைட் 11 o'clock, 11 o'clock போயிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளைட்டை பிடிச்சி டெல்லிக்கு போனேன். 3:30 ஃப்ளைட்டுக்கு பிடிச்சி டெல்லிக்கு போய் வக்காலத்து போட்டேன். அது 7 நாள் ஆச்சு. வக்காலத்து வாங்கிட்டு சென்னைக்கு வந்து திருப்பி கேஸை டீல் பண்ணேன் சார். திருப்பி கேஸை டீல் பண்ண உடனே கமிஷனர் சென்சார் போர்டில் போய் அப்ளை பண்ண போனால் சென்சாரில் அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. இந்த படத்தை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், ஏன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த படத்தை நீங்கள் ஏற்றுக்கக்கூடாது, ஏன்னா இது வந்து மிகப்பெரிய கான்ட்ராவர்சி உருவாகிட்டுருக்குது, இதனால் ஜாதி சண்டைகள் வரும், மத பிரச்சனைகள் வரும் இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயத்தை வந்து சைபர் கிரைம் வந்து கமிஷன் சென்சார் போர்டில் சொல்லியிருந்தாங்க சார். அதுக்கப்புறம் வந்து நான் கமிஷனரை வந்து பல நோக்கில் இது பண்ணி ஏகே விஸ்வநாதன் சாரை மீட் பண்ணேன். அவரிடம் வந்து 45 நிமிடம் விளக்கம் அளித்தேன் நான். சார் எந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அசிங்கப்படுத்தலை, உங்கள் கருத்தை நீங்கள் சொல்கிறீங்க, அட்வொகேட் கருத்தை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் அடிஷ்னல் கமிஷனர், ஜாயின்ட் கமிஷனர், டெப்டி கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனர், 5 மாதம் ஆச்சு சார் இவங்களை பார்க்குறதுக்கு. அடிஷ்னல் கமிஷனருக்கு அப்புறம் டெப்டி கமிஷனர் பர்வேஷ்குமார் என்பவரை வந்து ட்ரிபிள் கணிதியில் பார்க்குறேன். 15 நாள் தினமும் 1 hour 1 hour நான் அக்யூஸ்ட் மாதிரி கையெழுத்து போகிற மாதிரி போய் அவர் கதை சொல்லணும். நான் கதை சொல்லி இவ்வளவும் பண்ணி முடிச்சு அவர் திருட்டு பேப்பர் வர்றதுக்கு 5 மாதம் ஆச்சு. வாங்கிட்டு சென்சாரில் போய் பேப்பரை கொடுத்தேன். சென்சாரில் படம் பார்த்துட்டு, சார் இந்த படத்தை எப்படி சார் கொண்டு வர முடியும், இவ்வளோ இதாக பண்ணிக்கிறீங்களே சார், மேடம் இடுப்பு தெரியல, உடை தெரியல, எதுவுமே தெரியல மேடம் நான் அப்படின்னு. இல்லை சார் பயங்கரமாக இருக்குது சார் படம் பார்க்குறதுக்கு, இது எங்களுக்குள்ளே நாங்கள் பண்ண முடியாது சார், நாங்கள் டெல்லிக்கு போகிறீங்களா சார்ன்றாங்க, ட்ரிபினல் கமிட்டிக்கு போகிறீங்களா அப்படின்றாங்க. இல்லை மேடம் என்ன பண்ணணும் சொல்லுங்கள், நாங்கள் பேரை மாற்ற முடியுமா சார், நாங்கள் நுங்கம்பாக்கம்னு பேரை மாற்றினேன் சார். நுங்கம்பாக்கம்னு பேரை மாற்றினதுக்கப்புறம் திருப்பி பார்த்தாங்க, சார் திருப்பி நீங்கள் தயவுசெய்து வந்துட்டு அந்த ராம்குமாரை வந்துட்டு ராஜ்குமாராக மாற்றிக்கங்க, சுவாதியை வந்து சுமதியாக மாற்றிக்கன்னு அட்வைஸ் பண்ணுறாங்க சார். சார் அதையும் மாற்றினேன் நான். அப்புறம் கிளைமேக்ஸ் இது மாற்றினதான் எனக்கு அவங்களுக்கும் ஆர்குமெண்ட் ஆச்சு. அந்த ஆர்குமெண்ட்டை 6 மாதம் நடந்தது சென்சார் போர்டில். 6 மாதம் சென்சார் போர்டில் நடந்ததுக்கப்புறம் சென்சாரை வாங்கிட்டு படத்து டேட்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன் சார். அப்போ பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து அந்தணர்கள் அசோசியேஷன் ஒன்று சார், எங்கள் இனத்தை வந்து அதிசயப்படுத்துகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு போடுறாங்க சார். திருப்பி யாருன்னா சந்தான கோபாலகிருஷ்ணனுடைய அந்த சுவாதி வந்து கம்யூனிட்டி சார்ந்தவர்கள் போடுறாங்க வழக்கு. அந்த வழக்கை டீல் பண்ணி முடித்து அவங்கள படத்தை பார்த்து காட்டி எல்லாம் முடிச்சுட்டு சரி செகண்ட் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது. எல்லா படத்துக்கும் என்ன பிரச்சனை வருமா தெரியுமா சார் வரும், சூப்பர் ஸ்டார்லேருந்து சின்ன ஸ்டார்லேருந்து குட்டி ஸ்டார்லேருந்து பண பிரச்சனை வரும், நோட்டீஸ் அவங்க கொடுப்பாங்க. இதில் வந்து எல்லாரும் என் நண்பர்கள், பணம் பண்ணாங்க அத்தனை பேர் என் நண்பர்கள். சரி செகண்ட் ரிலீஸ் கொண்டு வருவோம் சொல்லிட்டு பெரிய இது பண்ணி கொண்டு வரேன். ஒரு மிகப்பெரிய கட்சியினுடைய வழக்கறிஞர்கள் பிரிவு 15 பேர் போயிட்டு கமிஷன் ஆஃபீஸை கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, எங்கள் கம்யூனிட்டி ரிலீவ் படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டுங்க. அதனால் படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ண விட மாட்டோம்னு சொல்லிட்டு கியூபுக்கு லெட்டர் எழுத்து லெட்டர் கொடுத்து அந்த படத்தை நிறுத்தினாங்க சார். அந்த கம்யூனிட்டியுடைய தலைவர் அவர்களை நான் சந்தித்தேன், விடிய காலையில் 7 மணிக்கு சந்தித்தேன். அன்றைக்கி நைட்டு வந்து அவர் டெல்லிக்கு போக வேண்டிய இந்த ப்ரோக்ராம் இருந்தது, அதை விட எடுத்து சொன்னேன், எல்லா குடும்பமும் எடுத்து சொன்னதுக்கப்புறம் நான் படம் பார்க்குறேங்க, என்னோடய ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிக்கிறேன், பார்லிமெண்ட் வந்து நாளைக்கு காலையில் போய்க்கிறேன் சொல்லிட்டு நைட் 8 மணிக்கு படம் பார்த்தார். இதே பத்திரிக்கையாளர்களாக நீங்களாம் வந்தீங்க, இதில் யார் வந்தாங்கன்னு தெரியாது எனக்கு. 11 மணிக்கு இன்டர்வியூ கொடுக்குறாரு, கொடுக்கறதுக்கு 1 hour முன்னாடி என்ன கேட்டார், நல்லா தானேங்க படம் பண்ணிக்கிறீங்க, ரொம்ப நாசுக்கு ஹேண்டில் பண்ணிக்கிறீங்க, யாரையும் கொச்சைப்படுத்தலை, அரசாங்கத்துக்கு என்ன சொல்ல வேண்டிய சொல்கிறீங்க, காவல்துறைக்கு சொல்ல வேண்டிய சொல்கிறீங்க, கம்யூனிட்டிக்காரங்க சொல்ல வேண்டிய சொல்கிறீங்க, அப்புறம் ஏன் இந்த படத்தை இது பண்ணுறாங்கன்னு தெரியல சார், நான் என்ன சொல்லணும் சொல்லுங்கன்னார் அந்த தலைவர்.
அப்போ சொல்லும்போது நீங்கள் தோன்ற சொல்லுங்க சார் நம்பது 11 மணிக்கு கொட்டும் மலையில வந்து இதே பத்திரிக்கையாளர்கள் நீங்கள் தான் வெயிட் பண்ணி அந்த இன்டர்வியூ போட்டிங்க அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்தா திரும்ப அந்த பையனுடைய அப்பா லாயரை கூப்பிட்டு ராம்ராஜ் வழக்கறிஞர் அவர் விடிகாலையில 5:30 மணிக்கு ஃபோன் பண்றார் சார் சும்மா இல்லை சார் எல்லாம் உண்மை 5:30 மணிக்கு ஃபோன் பண்ணி எனக்கு படத்தை காட்டலன்றார் 5 மணிக்கு 5:30 மணிக்கு ஃபோன் பண்ணு ஏங்க நீங்க யாருங்க நான் அந்த பையனுடைய வழக்கறிஞர் சார் சார் வர போறவங்க எல்லாம் எப்படி சார் படத்தை காட்டிட்டு இருக்க முடியும் நான் எப்படி சார் ஹலோ படத்தை காட்டலாம் உன் படம் ரிலீஸ் ஆகாது சிங்கிளர்ல பயன்படுத்தினார் சார் பல படங்கள்லாம் உன் படம் வராது அப்படினார் ஏங்க உங்க நான் படத்தை காட்ட வேண்டியதெல்லாம் காட்டிட்டேன் உங்களுக்கு எதுக்கு படத்தை காட்டணும் வெய்யா நீ அப்படின்றாப்ல நாகரிகம் இல்லாம அதுக்கடுத்து மறுநாள் எனக்கு என் பேர்ல கேஸு தமிழ்நாடு அரசாங்கத்தின் மேல கேஸு சென்ட்ரல் போர்டு மேல கேஸு சென்சார் போர்டு கேஸ்ன்னு சொல்லிட்டு மொத்தம் 7 பேர் மேல அவர் கேஸ் பதிவு பண்ணார் அந்த கேஸ் வந்து மிக நாட்கள் போய் கொண்டிருந்தது கடைசியாக வந்து ஹைகோர்ட்ல வந்து அது விசாரணை இது பண்ணும்போது சென்சார் போர்டு ஆணப்படத்தை ஏன் இவ்வளவு நாள் இழுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் ஒட்டுமொத்த கேஸின் தள்ளுபடி பண்ணிச்சு சரி தள்ளுபடி பண்ணிடுச்சு இந்த பெரிய படம் ஏப்ரல் 7ஆம் தேதி வருது நம்ம வந்துட்டு மேல நடுவில் கேப்ல வந்துட்டா கூடி வந்துடலாம்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க போனா கொரோனாவே வந்துச்சு சார் டோட்டலாகவே படத்தை வெளியிடாமல் இப்போ இறுதியாக இதை முடிவு பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா புதுசான ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் சார் அதாவது சாதாரண ஒரு பாமர மக்களும் போய் பார்க்குற மாதிரி கேபிள் நெட்ஒர்க் மூலிமா சார் செட்டப் பாக்ஸ் மூலிமாக இந்த படத்தை வெளியே கொண்டு வரேன் சார் சினிப்ளெக்ஸ் இந்த கம்பெனி மூலிமாக இந்த படத்தை கொண்டு வரேன் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கேபிள் டிவி ஸ்மார்ட் டிவியோ ஆண்ட்ராய்ட் டிவியோ இல்லை ஃபயர் ஸ்டிக்கோ இன்டர்நெட்டோ எதுவுமே தேவையில்லை சார் சாதாரண டிவி இருந்தால் போதும் செட்டப் பாக்ஸ் இருந்தால் போதும் 77 நம்பரில் பார்த்தோம்னா அந்த படத்தை பற்றி டீல்ஸ் கிடைக்கும் வெறும் 49 ரூபா தான் அந்த 49 ரூபாயில் 7 ரூபாய் எது காசு வந்து ஜிஎஸ்டி போயிடுது சார் மற்றபடி இந்த நெட்ஒர்க் இதுக்கெல்லாம் 50% போயிடுது வெறும் 20 ரூபா மட்டும்தான் இந்த படத்துக்கு வருது சார் அதுவாவது வரட்டும் ஆனால் எனக்கு எல்லா மக்களுக்கும் போய் சேரணுன்றது இந்த படத்தை கொண்டு வந்திருக்கிறேன் சார் தயவு செய்து என்ன இத்தனை நாள் அதாவது ஐசி வார்டில் இருக்கிறவனுக்கு வந்து டானிக் கொடுக்குற மாதிரி நீங்கள் தான் இது பண்ணி விட்டீங்க கண்டிப்பாக இந்த படத்தை பார்ப்பதற்கு நீங்கள் தான் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் மிகப்பெரிய ஒரு கருத்துள்ள படமாக பண்ணியிருக்கிறேன் சார் ஒரு 18 வயசுக்கு மேலே இருக்கிற பையனையோ பெண்ணையோ பெற்ற பெற்றோர்கள் தன் மகளையோ மகனையோ எப்படி வளர்க்க வேண்டும் வளர்க்க தவறினால் அவர்களுடைய 2 குடும்பமும் நாசமாகும் என்பதை வந்து ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறேன் சார் அதே போல் ஒரு பையன் ஒரு பொண்ணை விரும்பாமல் லவ் பண்ணிட்டானா அவனுடைய வாழ்க்கை மட்டும் இல்லை அவளுடைய வாழ்க்கை மட்டும் இல்லை ஏகப்பட்ட சமூகத்தில் அத்தனை பேருடைய வாழ்க்கையை ஸ்பாயில் ஆகுன்றதை தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறேன் இந்த படத்தை ட்ரூவாக லவ் பண்ணால தவிர மற்றபடி ஒன் சைடாக லவ் பண்ணுறவன் எல்லாருமே திருந்துவான் சார் கண்டிப்பாக சொல்கிறேன் நேர்மையாக பண்ணியிருக்கிறேன் ஒரு கொச்சை காட்சியும் இல்லை ஒரு வல்கரான வசனமும் இல்லை ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறேன் குடும்பத்துடன் பார்க்கலாம் சார் இதை தயவு செய்து மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் சார் சார் அதாவது கேபிள் நெட்ஒர்க் ஆப்ரேட்டர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா அங்கே நம்பர் எல்லாமே வந்துடும் சார் அதை 77 சேனல் ஓப்பன் பண்ண உடனே டோட்டலாக இதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும் சார் அந்த டீட்டெயில்ஸை பார்த்த உடனே 49 ரூபா கட்டினா உடனே இது பண்ணிடுறேன் சார் அது மட்டும் இல்லாமல் இதை வந்து ஒரு 5 நாளில் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு ஏகப்பட்ட கிஃப்ட் இது வச்சுக்கிறேன் சார் ஏன்னா படம் ரிலீஸ் ஆன ஒரு 10 மணி நேரத்துலேயே பைரசி வந்துடுது அந்த பைரசி வர்க்கக்கூடாதுன்றதால நாங்கள் 5 நாளில் ஒரு டார்கெட்டை பிளான் பண்ணி அடையணும்னு நினைக்கிறேன் சார் அதே போல பணிவான வேண்டுகோள் தமிழ் ராக்கர்ஸ் நான் வந்து ஜாம்பான் இல்லை ஏற்கனவே பல கோடி எழுதிட்டேங்க தமிழ் ராக்கர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் அப்புறம் இந்த பைரஸ் எடுக்கிறவங்க தயவுசெய்து எடுக்காதீங்க ஏன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களை வந்து நீங்கள் சார் என்ன நினச்சிக்கங்க நான் சூசைடு தான் பண்ணிக்கணும் ஓகேவா தயவுசெய்து பைரஸ் எடுக்காதீங்க நல்லா பண்ணிக்கிறேன் படத்தை நீங்கள் எடுத்துட்டீங்க செதஞ்சி போய்டும் ஆக்சுவலாக தயவுசெய்து பைரஸ் எடுக்காதீங்க தமிழ் ராக்கர்ஸ் பெரியவங்களோட மோதிக்குங்க நான் தாங்க மாட்டேன் 2.5 வருடம் வாழ்ந்தது காரணமே என்னுடைய நண்பர்கள் எல்லாம் சேர்த்து என்னை வாழ வச்சுட்டாங்க அதுக்கு மேலே என்ன இது பண்ணுறதுக்கு இல்லை நீங்கள் தயவு செய்து பைரசி எடுக்காமல் இது பண்ணுங்கள் ப்ளீஸ் சொல்லுங்கள் சார் வேறு ஏதாவது ஆ சந்தான கோபாலகிருஷ்ணன் அந்தனர்கள் அசோசியேஷன் அப்புறம் சந்தான கோபாலகிருஷ்ணனுடைய வழக்கறிஞர் அனைவருக்கும் படத்தை போட்டு காட்டணும் இதை நாங்கள் வந்து 2 வருஷம் படி பார்த்தோம் அந்த படம் எப்பயும் வந்திருக்கோம் இல்லையா மன்னிச்சிருங்க சார் ரொம்ப தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற அளவுக்கு ஃபீல் பண்ணி பேசினாங்க சார் அதே மாதிரி ராம்ராஜ் சார் மூலிமா நம்ம திருமாவளவன் சார் பார்த்தாங்க அவங்க குடும்பத்தார் பார்த்தாங்க அவங்களும் வந்து எதுவும் கொச்சைப்படுத்தலை என்ன சொல்ல வேண்டியதோ சொல்லியிருக்கிறீங்கன்ற மாதிரி சொன்னாங்க சார் வேறு ஏதாவது கேள்வி கேளுங்க சார் ஏன்னா 2 வருடமாக இருக்கிற இதை வந்து நான் மட்டும் பேசியிருக்கிறேன் இது நியூஸாக வரக்கூடாது உணர்வுகளாக வரணும் உணர்ச்சியாக வரணும் சார் எந்த சங்கமும் உதவி செய்யலை சார்
டி ராஜேந்தர் சார் ஒருத்தர் மட்டும் தான் ஏர்போர்ட்டில் குரல் கொடுத்தார் சார். ஏன் அந்த டைரக்டர் ரமேஸ்வரனை பிடிச்சி இப்படி சாகடிக்கிறீங்கன்னு சொன்னாங்க சார். ஏன்னா சார், தமிழ் திரைப்பட சங்கத்தில் சங்கம்னு வந்தால் மட்டும்தான் பேசுவாங்க, இல்லைன்னா பேச மாட்டாங்க. இது பகிரங்கமாக சொல்கிறேன், யார் வேணால் நாளைக்கு வரட்டும். எனக்கு சொந்தமாக மூணு ஓட்டு இருக்குது, மூணு கம்பெனி இருக்குது. இப்போ இன்னைக்கு காலகாத்தாலேருந்து நேற்றுலேருந்து ஃபோனாக வந்துட்டு இருக்குது. ஏன்னா அதாவது ஓட் பேங்க், என்னால் வந்து 20 ஓட்டு வச்சுக்கிறேன்னு தெரியும் எல்லாருக்குமே. சொந்தமாக இது நான் மூணு கம்பெனி இல்லாமல் 20 ஓட்டு வச்சுக்கிறேன். இன்றைக்கி மட்டும் ரமேஷ் எப்படிக்கிறான் ரமேஷ் எப்படிக்கிறான்னு கேட்குறாங்க. ஆனால் ஒருத்தரும் குரல் கொடுக்கல சார். சொல்லுங்கள் சார், வேறு எதுவுமே யாரும் கேட்கல சார். இங்கே யாருமே கேட்க மாட்டாங்க சார். இங்கே மேட்ரு படம் பண்ணால் பார்ப்பாங்க சார், மெசேஜ் படம் பண்ணால் பார்க்கறதுக்கு ஆளே இல்லை. நீங்கள் மட்டும்தான் சார் இருக்கிறீங்க, நீங்கள் தான் கொண்டு வந்து சேர்க்கணும். தயவு செய்து கொண்டு போய் சேருங்க சார். 10 மேட்ரு படம் பண்ணட்டும் சார், ஒரே ஒரு மெசேஜ் படமாக வரட்டும் சார். எல்லார் வீட்டிலையும் பெண்மணிகள் இருக்கிறாங்க, தயவுசெய்து நினச்சி பாருங்கள். மனைவின்னு ஒன்று இருப்பா, இல்லை அம்மான்னு இருப்பா, தங்கச்சின்னு இருப்பா, பொண்ணுன்னு இருப்பா. இவங்கள நம்மளை காரில் கூப்பிட்டு போகிறோம் இல்லையா, வீட்டிலேருந்து பார்க்குறோம், அவங்கள கொஞ்சம் பாதுகாக்க வேணாமா சொல்லுங்கள். அதுக்கு ஒரு படம் வேணாமா, 10ல் 1 வேணாமா? அந்த படம் தான் சார் இந்த சுவாதி கொலை வழக்குன்ற நுங்க பார்க்கும். ஏதாவது ஒரு தெருப்பு தப்பு இருந்ததுன்னா என் நம்பர் எங்கே கிட்ட கிடச்சிரும். ப்ரொடியூசர் கவுன்சிலர் கேட்கலாம், டைரக்டர் யூனியில் கேட்கலாம், இல்லையா டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்கலாம். மௌண்ட்ரோ அடிக்கோ செருப்பால் அடிக்கலாம் சார். என்ன தப்பு இருக்கடா அவன் படத்தில் என்ன? அத்தனை பேரும் சரி, அந்தளவுக்கு கேட்கலாம் சார். ஒரு பேரண்ட்ஸ் கேட்கலாம், அவ்வளோ நேர்மையாக எடுத்துருக்கிறேன். வசனங்கள் ஒன்றுமே இரட்டை அர்த்தமே இருக்காது, அவ்வளோ சுத்தமாக எடுத்துக்கிறேன் சார். அந்த போராட்டத்தை தான் கொண்டு சேர்க்குறேன் சார். இதை நிறுத்திருந்தீங்கன்னா எனக்கு உண்மையாகவே பல கோடி லாபம் சார். இது ரிலீஸ் ஆகிறதால இது குறைந்தது 1.5 கோடி நஷ்டம் ஆகும் சார். இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதால 1.5 கோடி நஷ்டமாகும். இந்த படத்தை நான் நிறுத்திருந்தேன்னா நான் 5 கோடி லாபம் சம்பாதிச்சிருப்பேன். சத்தியமாக 5 கோடி லாபம் சம்பாதிச்சிருப்பேன். பேர் இன்னும் வேறு மாதிரிலாம் சொல்லியிருப்பேன். இதை கொண்டு வந்து சேர்ப்போம் பாப்பமேன்றதால கொண்டு வந்து சேர்த்துக்கிறேன். சார் பேசி வந்துடுறேன் சார். ஆ, படத்தை பேசுறீங்களா இல்லை ரியல் லைஃப்? ஆ சார், போலீஸு அவங்க புரிஞ்சிக்கல சார், அவங்கள ப்ரெஷர் பண்ணாங்க. போலீஸ் உண்மையாக ஹெல்ப் பண்ணாங்க சார், எல்லா போலீஸும் ஹெல்ப் பண்ணாங்க. கமிஷனர் சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ஃபர்ஸ்ட் என்ன 5 நிமிஷம் வந்து ரொம்ப ட்ரீட் பண்ணார், லோக்கலாக ட்ரீட் பண்ணார். ஏகே விஷ்ணு நிற்க வச்சே பேசினார். அப்புறம் நான் கோவப்பட்டு பேசினேன் சார். ஒரு இதுக்கு ரெண்டு நாணயத்துக்கு ரெண்டு இது இருக்கிற மாதிரி நீங்கள் என்ன சொல்லுவீங்க? குற்றவாளி இவன் சொல்லுவீங்க, லாயர் என்ன சொல்லுவாப்பில்ல, இவன் குற்றவாளி இல்லைன்னு சொல்லுவாப்பில்ல. நான் ட்ரெய்லரில் காட்டுறது இவன் குற்றவாளி இல்லைன்னு காட்டிக்கிறேன். யோசிக்க மாட்டீங்களா சார் நீங்கன்னு கேட்டேன். அப்புறம் உட்காருங்க, ஜூஸ் சாப்பிட்ற என்ன சாப்பிட்றீங்க கேட்டார். அப்புறம் தான் அவர் புரிய வச்சேன் சார். லாயர் ஒரு வாட்டி பார்ப்பார், போலீஸ் ஒரு சைடில் பார்ப்போம், குடும்பத்தார் ஒரு சைடில் என்ன சொல்லுவாங்க, ஏன் பையன் நல்லவன், ஏன் பொண்ணு நல்லவேன்னுவாங்க. இது 3 ஆங்கிளில் இருக்குது சார். நீங்கள் 1 ஆங்கிளை பார்த்துட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லக்கூடாது சார். அதுக்கப்புறம் தான் அவர் கையெழுத்த போட்டு மேலே அனுப்பிச்சார் சார் இந்த விஷயத்துக்கு. சொல்லுங்கள் சார். இல்லை அவர் பிகினிங்கில் பண்ணிட்டார் சார், அரெஸ்ட் பண்ணி போட்டுருவாங்க சார். எங்கள் வீடு அனாந்தா ஆகிடும் சார், ரெடியாக இருக்கிறாங்க கைது பண்ணுறதுக்கு. ஏன்னா தினதினம் ஒரு இது மாதிரி ஆகிட்டாங்க போலீஸ் என்ன பார்க்கறதுக்கு. அப்போ வந்து கவுன்சிலேருந்து ஃபோன் மேலே ஃபோன் அனுப்பிச்சு தயவுசெய்து கைது பண்ணாதீங்க, அவர் 7 படம் பண்ணிட்டார், கைது பண்ணால் இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட்லேருந்து எல்லோரும் கொஞ்சம் இது பண்ணுவாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அங்கே இது பண்ணாமல் நம்மளை கொல்ல வரான்னு சொல்லுவாங்க தெரியுங்களா சார். ரோட்டில் சைரன் சவுண்ட் கடலை வீட்டில் தூங்க முடியல சார், அந்தளவுக்கு பயமான சூழ்நிலை உருவாக்குனாங்க சார். அதாவது மறைமுகமான திட்டம் ஒன்று இருக்கும் தெரியுங்களா, நேரடியாக கைது பண்ணாமல் டிவியில் வந்து போடுறது விட பிளாஸ்டிக்ஸ் போடுறது பார்த்தீங்கன்னா இயக்குனர் கைது செய்யப்படுவாரா, பேப்பரில் பார்த்தீங்கன்னா இவர் கைது செய்யப்படுவார் என்று நினைக்கிறோம் அப்படி போடுவாங்க சார். அப்படி போடும்போது பயம் இல்லாமல் இருக்க முடியாது இல்லைங்களா? சொல்லுங்கள் சார். ஆ சொல்லுங்கள், சென்சார் போர்டு நிச்சயமாக இருக்கிறது சார். பகிரங்கமாக சொல்லுவேன், அடுத்த படத்தில் எனக்கு ஆப் என்ன கட்சி சொல்லல சார். எனக்கு அடுத்த வாரம் ரிலீஸ் சார், ரிலீஸ் ஆன அன்னைக்கு நைட் சொல்றேன் பாருங்க, பரபரப்பாயிடும். சென்சார் போர்டில் இருந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து சைபர் கிரைம்ல இருந்து யார் யார் என்னென்ன பண்ணாங்க புட்டு புட்டு வைக்கிறேன் சார் நான். அப்போ எழுதுங்க. ஏன்னா இப்போ இன்னும் 5 நாள் என்னை நம்பிக்கை ஒரு 10 பேர் இருக்கிறாங்க சார், பணம் கொடுத்தவங்க. அவங்க என்ன விட மோசமான நம்பிக்கை போயிட்டாங்க சார். ஒருத்தருக்கு நோய் வந்துருச்சு, ஒருத்தருக்கு வந்து 5 பேர் ப்ரெஷர் பண்ணுறாங்க, இன்னொருத்தர் வந்து அங்கே இருக்கார் அவர் கூப்பிட முடியல, கூப்பிட்ட வரமாட்டேன்றார் பல்வீர்னு ஒருத்தர் இருக்கார். கொரோனா காலத்தில் வந்து அவருக்கு என்னை காப்பாற்றதே அவர் தான், என்னை வந்துட்டு தினம் தினம் சாப்பிட்டீங்களா பைசா அனுப்பிட்டோமா அப்படின்னு சொல்லி குடும்பத்தை காப்பாற்றதே பல்வீர்ன்றவர் தான். அவர் மேலேக்கு வரமாட்டேன்னு சொல்லி ஆரம்பிச்சு இது பண்ணுறேன் இப்படி இருக்கிறாங்க. நான் ஏதாவது பேசி வச்சுக்கலாம், இதுவே ஜாஸ்தியாக பேசிட்டேன் நினைக்கிறேன். இதே பாதிக்கப்படாது, இன்னும் ஒரு 6 நாள் நான் பாதுகாத்தவனும் அந்த படத்தை கொண்டு வந்து ஸ்க்ரீன் பண்ண வச்சுங்களேன் தோலை உரிச்சிருவேன் சார். நான்லாம் வந்து பயட மாட்டேன். ஒரு இன்சிடென்ட் சார், நான் உளவுத்துறை படம் பண்ணிட்டு இருக்கும்போது பைக்கில் வந்துட்டு இருந்தேன், ஈகாத்தாட சிக்னலில்
சிக்னலை தாண்டி ஓரடி நின்ன சிநேகன் சார், சிக்னல் தாண்டி ஓரடி நின்ன உடனே ஒடியாங்கிற ஒரு பிசி பிடிச்சி சாவி எடுத்துட்டு போயிட்டார். சார் சார் சார்ன்றேன், சாவி எடுத்துட்டு போயிட்டார். ஓ வாயா அப்படின்னாரு. சார் என்ன சார் அப்படின்னா, நான் சிக்னல் தாண்டி ரெண்டு அடி நின்ட்டேன் அப்படின்னாப்ல. இல்லை சார் தெரியாம மன்னிச்சிருங்க சார், பையனை கட்டு போடின்னா. எவ்வளோ சார்? 1000 ரூபாய்னாப்ப. சார் என்ன சார் ஒரு அடி தானே? பார்த்த உடனே கட்டியா தெரியும் இது மாதிரி பேசுகிற அப்படியே பொறுக்கியோட லோக்கலாக பேசினார். 10 நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பேசுகிற பார்த்தா பல்லவன் பஸ் என்னோட ஒரு ரெண்டு மீட்டர் தொழில் இருந்துச்சு. குடு குடு கூட வாங்க சார், வாங்க சார், சீக்கிரம் வாங்க சார், பல்லவன் பஸ் பாருங்க சார், 3 அடி முன்னாடி. ஆ 3 மீட்டர் முன்னாடி வந்துருச்சுட்டான். என்ன மென்டல் மாதிரிச்சாங்க எல்லாருமே. ஃபஸ்ட்டு போலீஸ் மென்டல் ஆடா அப்படின்னு நினச்சாங்க. ஓ வாயா அப்படின்னு நான் கூப்பிட்டேன், சத்தியமாக கூப்பிட்டேன் சார். 18 வருஷமாடி கூப்பிட்டேன், வா அப்படின்னேன். என் பைக்கு 3 அடி வந்து நின்றுச்சல்ல, 3 மீட்டர் பல்லவன் பஸ் வந்து நின்றுருக்கு சிக்னலில். சாவியை எடு, நடு ரோட்டில் படுத்துருவேன். பேசஞ்சர் எல்லாரும் இறங்கினாங்க, ஈகா தாட்ட சிக்னலில் இறங்கினாங்க. இறங்கி என்னப்பா என்னப்பா அப்படின்னாங்க. சார் விடுங்க சார், நான் டிரைவர் இல்லை பேசுகிறேன், பிறந்துருவேங்க பேசுகிறீங்கண்ணா. என் பைக் சாவி எடுத்த மாதிரி உன் கா பஸ் சாவி நீங்கள் டிராஃபிக் ஆக்கணும் சார் 20 நிமிஷம். அப்புறம் அந்த எஸ்ஐலேருந்து எல்லோரும் என்கிட்ட மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் கிளம்புனேன். எனக்கு வந்து சில உணர்வுகள் ஒரு 80% நேர்மையாக உணர்வுகள் இருக்குது சார், 10% தான் சார் சுயநலம். அதனால் என் குடும்பம்லாம் கஷ்டப்படுது, எனக்கு பணம் கொடுத்த நான் அத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க சார். சொல்லுங்கள் சார். சார் ஒரே ஒரு விஷயம் சார், இந்த படம் முடிஞ்சு 2.5 வருஷம் ஆகுது. என்னுடைய கதாசிரியர் வந்து இதனுடைய கிளைமேக்ஸ் ஒன்று எழுதினார். ஏன்னா ஒரு பெரிய எபிசோட தூக்கிட்டாங்க சார், அப்படியே ஜெயிலுக்குள்ளே நடக்கிற எபிசோட அப்படி தூக்கி கண்டமாக்கிட்டாங்க அந்த எபிசோடையே. அது என்ன நடந்துருன்னு உங்களுக்கே தெரியும். தூக்கின உடனே வேறு வழியே இல்லைன்னும் போது அவர் என்ன பண்ணலாம் ரவி அப்படி கேட்கும்போது, இருங்க சார் கூட்டன் பண்ணு சொல்லும்போது வெளியே வருவார், அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வருவார் ஹீரோ அஜ்மல் சார். இதோ சார் அஜ்மல் சார் நடந்து வந்துட்டு இருப்பார். அப்போது ப்ரெஸ் ரிப்போர்ட்லாம் கேள்வி வைப்பாங்க, என்ன சார் ஜெயிலே கொண்டுட்டீங்களா, ஏன் சார் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு பண்ண கேள்வி வருவார். அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு விஷயம் போடுவோம் சார், என்னென்னா இந்த மாதிரியான மக்கள் கேள்விக்கும் உங்களை மாதிரி கேள்விக்கும் இந்த முடிக்க வேண்டும் என்றால் ஒன்று நேர்மையான ரிட்டையர்டான ஒரு ஜட்ஜிடம் ஒப்படைக்கணும், இல்லையா மனித உரிமை கழகத்திடம் இந்த வழக்கை ஒப்படைத்து சிறைச்சாலையில் என்ன நடந்தது என்ற உண்மையை மக்களிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று சொன்னாங்க சார். இது சொல்லி முடிச்சது 2.5 வருஷம் சார். என் படம் போன வாரம் ஒரு ஸ்னேகன் சார் சொன்ன மாதிரி ஒரு 15 நாளைக்கு ஒரு நியூஸ் ஒன்று ஃப்ளாஷ் ஆச்சு சார், படம் வருகிறது வருகிறது அப்படின்னு சொன்ன உடனே 3வது நாள் கட் பண்ணாமல் சார் மனித உரிமை கழகம் இந்த கேண்டை நோட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரில் தந்தி பேப்பரில் இந்து பேப்பரில் எல்லா பேப்பர்லையும் வருது சார். அந்த கழகம் திருப்பி எனக்கு நோட்ஸ் அனுப்பிச்சிருக்குது, கொஞ்சம் சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. இது உண்மை சார், இது அது பேப்பர்லலாம் வந்து சார். போன மாதம் வந்து 12ஆம் தேதி அன்னைக்கு மனித உரிமை கழகம், அப்போது வந்து நாங்கள் எந்த ஜெனூனிட்டியாக ஒர்க் பண்ணியிருப்போம் பாருங்கள், என்னுடைய கதாசிரியர் வந்துட்டு அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணார். இப்படி தான் இருக்கணும், இதை வந்து உண்மை கண்டுபிடிக்கணும், இப்படி தான் பண்ணி ஆகணும், அவர் வழியில்ன்னு சொல்லிட்டு பண்ணார் சார். இதுவே கொஞ்சம் இது பண்ணி ஏதாவது வழக்கு பிரச்சனை வந்தால் கொஞ்சம் கூட தயவுசெய்து வாங்க சார், ஏன்னா வேறு யார் சிரிக்காதீங்க மேடம், சீரியஸாக சொல்கிறேன் சார். 50 விட்டு போயிடாதீங்க, இன்னும் ஒரு 6-7 நாள் என்னை காப்பாற்றி விடுங்க, ஏன்னா 24 இந்த படத்தை நான் கொண்டு வரணும். சினிஃபிளிக்ஸ் சேனல் ரொம்ப தெளிவாக தெரியும், புயல் அடித்தாலும் சரி காற்று அடித்தாலும் சரி எதுவுமே ஆகாது சார். என்ன இந்த ஆண்டனால் மிஸ்டேக் அதெல்லாம் வரவே வராது. சப்ஸ்கிரைப் பண்ணால் 24 மணி நேரம் 4 வாட்டி படத்தை பார்க்கலாம், வெறும் 49 ரூபா தான், அதில் 8 ரூபா ஜிஎஸ்டி போயிடுது. பார்க்க போனால் ஒரு டீ அளவு தான் ரூபாய் எனக்கு வருது. ஒரு டீ நல்ல கடையில் போய் நல்ல பைஸ் திரிசரோட காஃபி சாப்பிட்டா எவ்வளவோ அதுதான், ஒரு பாப்கார்ன் வாங்கினாலும் எவ்வளோ ரேட்டுன்னு தெரியும் உங்களுக்கு. இந்த படத்தை கொண்டு போய் எல்லா மக்களிடம் சேருங்க சார், நல்ல மீடியா வந்துருக்கிறீங்க, ரொம்ப பெருமையாக இருக்கிறது. அனைவருக்கும் நன்றி சார், ரமேஷ் சார், ரவி சார், ஸ்ரீகன் சார், மனோகர் சார். மனோகர் சார்லாம் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போக வேண்டியிருந்தாரு. அஜ்மல் சார் வந்து எனக்காக வந்து கொச்சின்லேருந்து வந்திருக்காரு, அவர் ஷூட்டிங் சொல்லிட்டு வேறு ஒரு காரணம் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் வந்து வரவே பயப்படுறாங்க, அவங்க வீட்டு விட்டு வர்றதுக்கே அவங்க அம்மா பயந்து அனுப்புகிறாங்க சார், எதுவும் பார்த்துக்குங்க சார் கொஞ்சம் ஜாக்கிரதையாக, இல்லை படவெளி சார் ரொம்ப பயமாக இருக்குது சார்ன்றாங்க. ஏன்னா அது அளவுக்கு இருந்தது. கொஞ்சம் தயவுசெய்து நல்லபடியாக எழுதி என்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் நீங்கள் கொண்டு வர முடியும். ஒரு பத்திரிக்கை நினைத்தால் தலையெழுத்து சமூகத்தினுடைய தலையெழுத்தை மாற்ற முடியும் சார். நாளைக்கு வரக்கூடிய விடியல் வந்து என்னுடைய விடியல் உங்களுடைய கையில் தான் சார் இருக்குது, நல்லபடியாக பண்ணி. ஆமாம் அணுகாமல் இருப்பேனா சார், நீங்கள் கூட நீங்களே கூட ஒர்க் பண்ணிக்கிறீங்க, அணுகாமல் இருப்பேனா சார். ஏன் சார் கமிஷனரை போய் வந்து நான் மீட் பண்ண முடியுமா? எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸாக போய் கமிஷனரை மீட் பண்ணியிருப்பேன் சொல்லுங்களேன்.